நேற்று முன்தினம் ஆளுநரை எடப்பாடி சந்தித்ததுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக வலம் வருகின்றது. ஆளுநர் ஆர் என் ரவியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது ஏன், இந்த சந்திப்பில் என்ன நடந்தது, ஆளுநர் ரவி சொன்னது என்ன என்ற கேள்விகள் தான் வட்டமிட்டு வந்தன. கேள்விகளுக்கு பதிலாக ஆளுநர் எடப்பாடியிடம் கூறிய விடயங்கள் வெளியாகியுள்ளன. அப்போது ஆளுநர், உங்களுக்கு எதிராக டெல்லி கடுமையான கோபத்தில் இருக்கிறது, நீங்கள் பேசுவதை கூட விடுங்கள், நீங்கள் செய்த வேறு சில விஷயங்கள் தான் கோபத்திற்கு காரணம், குறிப்பாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கம் உங்களிடம் இல்லை, அப்படி நோக்கம் இருந்திருந்தால் அதிமுகவில் ஒற்றுமையை கொண்டு வந்திருப்பீர்கள், அதிமுகவில் ஒற்றுமை இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று டெல்லி நினைக்கிறது, ஆனால் உங்கள் பிடிவாதம் டெல்லியின் திட்டத்துக்கு எதிராக இருக்கிறது, அதனால் திமுக தலைமையோடு உங்களுக்கு ரகசிய தொடர்பு இருப்பதாக டெல்லி சந்தேகிக்கிறது என்றும், நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே தேர்தல் காலத்தில் அனைத்தும் சரியாக நடக்கும், இல்லையெனில் உங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கு எதிராக பாஜக திரும்ப நீண்ட நாட்கள் ஆகாது என எச்சரிக்கும் விதமாக அட்வைஸ் கொடுத்துள்ளாராம். நேயர்களே, ஆளுநர் எடப்பாடியை ஒற்றுமையாக வேண்டும் என்று கூறியதற்கு எடப்பாடி சரி வருவாரா, அதிமுக ஒன்றாக இணைந்து திமுக வீழ்த்த வாய்ப்புள்ளதா என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.